हाय फ्रेंड्स वेलकम टू मन वासम चैनल इनके नम्बर चैनल पाक पोर रेसिपी और डिफरेंटाना स्वीट रेसिपी दांगा इदु नम्बर सुवैक्काद और सुवैयिल अदिले नम्बर बादाम हलवा टेस्टले नम्बर सेयलांगा एप्पडी सेयलानु पाकलांगा रोम्ब हेल्दियानदु कूड सिंपलावुम कूड इरुक्कुम आना सुवै वंदु पातीना बादाम हलवा टेस्ट वरुंगा उंगलुक्कु अदु सेय्यरदुक्कु गैस ऑन पण्णिट्टु நான் ஒரு 250 கிராம் பச்சை மல்லாட்டை எடுத்துக்கறேங்க அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வறுத்த மல்லாட்டையா இருந்தீனா நீங்கள் இது இந்த வறுக்க தேவையில்லை தோல் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு அப்புறம் செஞ்சிக்கலாங்க இது பச்சை மல்லாட்டைன்றதனால நான் வறுத்து எடுத்துக்கறேன் நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுக்க அப்பதான் உங்களுக்கு அழகா பொன்னிறமா வறுபடும் அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க अब आरनदुक्कु अंत तोल एडुत्तुट्टु नम्म सुत्तम पण्णि एडुत्तु वंदरलांग पारुंगा नान तोल एडुत्तुट्टेन इप्पो गैस आन पण्णिट्टु अंत वानल्ल इंद मल्लाट्ट परुप्पु नम्म सेर्त्तुक्कलांग कूडवे 50 ग्राम वेल्लै एल्लुंग अदैयुम सेर्त्तुक्कलाम इदु 200 ml पाल सेर्क्करेंग नान पाल सेर्त्तुट्टु नल्ला किलरी विट्टुक्किने इरुंग नल्ला इंद पाल्ल इंद मल्लाट्टैयुम इंद एल्लुम वेगणुंग இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீனா அடிக்கடி செய்வீங்க அவ்ளோ சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா நீங்க யாரனா கெஸ்ட் வந்தாங்கன்னா கொடுத்தீங்கன்னா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க இது மல்லாட்ட பருப்புல தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு பாதாம் அல்வாவா கேட்பாங்க அவ்ளோ சூப்பரா இருக்குங்க சுவை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்ல கிளறி விட்டுனே இருங்க நம்ம ஊத்துன பால் அந்த மல்லாட்ட பருப்பும் அந்த எள்ளும் நல்லா இழுத்துக்கினு நல்லா வேகுங்க நம்ம இந்த ரெசிபில பால்லாம் சேர்த்து செய்யறதுனால இது ஸ்வீட் பாத்தீங்கன்னா பால்கோவா டேஸ்டும் வருங்க அவ்வளவுதாங்க இப்போ வந்து 4 ஏலக்காய் இது கூட சேர்த்து வேக வைக்க போறேன் அதே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா பால் சுண்டணுங்க நம்ம கிளறி விட்டுக்கினே இருந்தீங்கன்னா பால் டக்குன்னு சுண்டிடும் ஒரு 5 நிமிஷத்துல அழகா பால் ஃபுல்லா இழுத்துக்குங்க அந்த மல்லாட்ட பருப்பு இதில பாத்தீங்கன்னா எள்ளு மல்லாட்ட பருப்பு பால்லாம் சேர்த்து செய்யறனால குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்தி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாரும் சாப்பிடலாம் இது அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு பால் வத்தனா போடுங்க இது நல்லா ஆறட்டன்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும்போது நம்ம கொஞ்சமா பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் அரைங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் 1/4 கிலோ மல்லாட்ட பருப்புக்கு 1/4 கிலோ சக்கரை எடுத்துக்கறேங்க 250 கிராம் மல்லாட்ட பருப்பு 250 கிராம் சக்கரை ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கணுங்க ஒரு 50 ml சக்கரை முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டா போதுங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க சக்கரை நல்லா கரையட்டும் நான் சொன்ன அளவுலயே நீங்க சக்கரையும் சரி மல்லாட்டையும் சரி கரெக்ட்டா எடுத்துக்கங்க நல்லா சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுல சுத்தமான சக்கரையா இருந்தா நீங்க அழுக்கு எடுக்க தேவையில்லைங்க இப்போ இதுல கொஞ்சம் அழுக்கு சக்கரை மாதிரி இருக்குது நான் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு அதுல இருக்கிற அழுக்கு எடுத்துடலாங்க பால் சேர்த்ததும் உங்களுக்கு அந்த அழுக்குல ஓரமா ஒதுங்க ஆரம்பிச்சிரு பாருங்க அதை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு சுத்தமாவும் இருக்கும் அந்த பாவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை வெளியேன்னு இருக்கும் பாருங்க அழகா நல்லா சக்கரை கொதிக்க பாருங்க ஓரத்துல அந்த அழுக்கு கட்டுது பாருங்க நம்ம கரண்டி இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம் சக்கரையில அழுக்கு இருந்துனா இதாங்க மெத்தட் கொஞ்சம் பால் ஊத்திட்டு நம்ம கொதிக்க விட்டனா அழகா அழுக்கு வந்துடும் வெல்லமா இருந்தா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா வெல்லத்திலயும் செய்யலாங்க பாருங்க நான் பால் விட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் கொஞ்சம் கொரகொரனா அரைங்க பாவு பாத்தீங்கன்னா பதலாம் எதுவும் கிடையாதுங்க கொதி வந்தது சக்கரை பாவு கொதி வந்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விடுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கரைச்சி விடுங்க லைட்டா கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டாலே கரெக்ட்டா ஆயிடுங்க பாருங்க அந்த கட்டிலாம் அழகா கரஞ்சிடுது அதுக்கு அப்புறம் நீங்க கை விடாம நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் பவுடர் சேர்க்குறேங்க. இது 20 கிராம் பால் பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் விட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்தா போதுங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பால்லாம் சேர்த்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவா இருந்ததுன்னா கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோவா சேர்த்து செய்யுங்க. அவ்வளோதாங்க. அந்த பால் பவுடர் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வானலை விட்டு நல்லா திரண்டு வரும் பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்குன்னே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இதை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமை தேவைங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போ நம்ம மல்லாட்டை சேர்த்துருக்கிறதுனால நெய் ரொம்ப தேவைப்படாதுங்க. அதனால் நெய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பாதாம் அல்வா டேஸ்ட் வருங்க. இதுமாதிரி கையில் எடுத்து நம்ம உருண்டையாக எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாத வந்தால் தாங்க பாதம். இன்னும் கொஞ்சம் நாள் வேகட்டுங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படுமே உங்களுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா வானலை விட்டு நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த டைம் தாங்க நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வானலில் ஒட்டாத வர்றது தாங்க உங்களுக்கு பதம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் நான் நெய் தடவி முன்னாடியே வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கிளறுனா அந்த ஸ்வீட் எடுத்து அதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தள்ளி விடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதாம் அல்வா மாதிரியே தாங்க இருக்கும். ரொம்ப கேக் மாதிரிலாம் வராது. இருந்தாலும் நம்ம ஆரட்டன்ட்டு லைட்டாக கேக் மாதிரி வெட்டிக்கலாங்க. லைட்டாக தட்டி விடுங்க. எல்லா இடத்துலையும் சமமாக பரவிடும். அவ்வளோதாங்க. மேலே வந்து நான் வெள்ளரி விதை பாதாம் பிஸ்தாவும் நான் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நம்ம மேலே வச்சுக்கலாங்க. நம்ம சாப்பிடும்போது வெள்ளரி விதை பாதாம்லாம் கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். மேலே தட்டி விடுங்க. இது மாதிரி அழுத்தி விடும்போது நல்லா லைட்டாக போயிட்டு உள்ளே போய் பதிஞ்சிடும். கொட்டாது நம்ம எடுக்கும்போது கீழே. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க வரும் இது. நீங்கள் வேணும்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் கட்டை ஷேப்பில் கட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.